இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. பணம் சேமிக்கிறது அவ்வளவு கஷ்டமா அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவேவும் என்னோடய பிக்கி பேங்கை இன்றைக்கி ஓப்பனும் பண்ண போகிறோம். தீபாவளிக்காக நான் சேமித்த சேமிப்பு. அதனால தான் போன மாதம் வந்து உண்டியில் வந்து நான் ஓப்பன் பண்ணலை, இந்த மாதம் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதில் 2 மாதத்தோட சேமிப்பு இருக்குது. அக்டோபர் மாதத்தில் சேமிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி. மேபி 6000 இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பார்க்கலாம் எந்த அளவு சேர்ந்துருக்குன்னு சொல்லி. அதை விட கம்மியாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே தோணுது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே தெரியும். பார்க்கலாம். ரொம்ப பணம் சேர்க்கறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் நீங்கள் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் வந்து பணத்தை சேர்க்கறதுக்கு 3 ட்ரிக்கை மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணேன். வேற எதையும் நான் பெருசாக ஒன்றும் பண்ணல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ். நான் இது வந்து நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு பொருள் வந்து இவ்வளவுதான் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா? அதை விட அது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை அப்படியே நம்மளோட சேவிங்ஸ்ல ஆட் பண்ணிருந்தோம். திரும்ப கொண்டு போய் செலவுல வந்து வைக்க கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், நியூ அமௌண்ட் சேலஞ்சு. 10 ரூபாய்,
அதையுமே ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு பழக்கமாகவே மாறிடும். இந்த மாதிரி தான் என்னோட சேமிப்பு பழக்கத்தை நான் வந்து வளர்த்துக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்தேவும் என்னோட சேமிப்பு பழக்கம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட அப்பா எனக்கு பாக்கெட் மணியாக கொடுத்தா கூட அதை செலவு பண்ண மாட்டேன். எனக்கு எப்போ தேவையோ அதை சேர்த்து வச்சு அதை செலவு பண்ணி செலவு பண்ணுவேன். அதுதான் என்னோட ஹேபிட்டாகவே இருந்துச்சு. அதனால தான் இப்போது என்னோட ஹஸ்பண்ட் வீட்டு செலவுக்காக கொடுக்குற பணத்தில் எப்படி எப்படிலாம் வந்து மிச்சம் பண்ண முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு அதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னொரு கொஸ்டின்மேவும் கேட்டிருந்தீங்க, கிராசரிஸ்க்காக 1000 ரூபா தான் இருக்கா எப்படி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த வீடியோலேயும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். முதல்ல நம்ம வந்து கிராசரிஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கிராசரிஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப வாங்கிக்கலாம். அதனால தான் நான் வந்து சொன்னேன் என்னோடய பேண்ட்ரியில் இப்போ எந்த விதமான ஸ்டாக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை வந்து டோட்டலாக நான் வந்து க்ளோஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால நான் வந்து எந்தெந்த லிஸ்டெல்லாம் என்னோட கிராசரி லிஸ்ட்டில் கொண்டு வரேன், எப்படி இந்த மாதம் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி, இந்த மாதம் என்னோட பட்ஜெட் வந்து எப்போ 2500 ரூபா தான் இருக்கும், ஆனால் இந்த மாதம் வந்து 2500 ரூபா நான் போட மாட்டேன், கொஞ்சம் 1000 ரூபா சேர்த்து தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா என்னோட கிராசரியில் வந்து எதுவுமே இல்லை. பார்க்கலாம், 3500 வச்சு எதுக்கு எவ்வளோக்கு வந்து நான் செலவு பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இந்த மாதிரியும் சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்பவுமே நோட் பண்ணணும். அப்புறம் வெஜிடபிள் வந்து இங்கே பக்கத்து ஷாப்பில் நான் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே எனக்கு வந்து வெஜிடபிள் காலியாக போச்சு. போன தடவை நான் வாங்கினது மார்க்கெட்டில், மார்க்கெட்டில் வாங்கும்போது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே தெரியும். நான் அதுக்கடுத்து வெஜிடபிள் வாங்கின வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலை தானே. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களுமே நம்ம எந்த இடத்துல போய் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய லாங் டைம் வரும். நம்மளோட பணத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து ஒத்து இருக்கணும் இல்லையா. நம்ம கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே சம்பாதிக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரியான வேல்யூ வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே இருக்கணும்ல. அதை தான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா விதத்துலையுமேவும் நம்ம பணத்தை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். தேர்ட் டிப் என்ன அப்படின்னா பட்ஜெட் கண்ட்ரோல், எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல். இப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணும்போது இவ்வளோ அமௌண்ட்டு வந்து நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிராசரிஸ்க்காக நம்ம பண்ணுறோம் இல்லையா, கிராசரிஸ் வந்து எப்படி பண்ணுறோம், 2500 ரூபா என்னோடய பட்ஜெட் அப்படின்னா அதுக்குள்ளே வாங்குற மாதிரி தான் நான் பிளான் பண்ணுவேன். 2200 ரூபா அப்படின்னா மிச்சம் இருக்கிற 300 ரூபா என்னோடய சேவிங்ஸில் வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி சில சில விஷயங்களை வந்து நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கணும். அது மாதிரி தேவையில்லாமல் எந்த ஒரு ஷாப்பிங்குமே பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்காக. மணியும் போடும்போது விலாகும் போடும்போது நிறையா வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவுமே நான் வந்து யோசிச்சுட்ருக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் வந்து யோசித்ததுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கூடையுமேவும் டிஸ்கஸ் பண்ணுறேன். டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அந்த விலாகில் வந்து நீங்கள் கேட்குறது தான் அதிகம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சம்மந்தமாக தான் அதிகமான வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ தொடர்ந்து நீங்கள் எனக்கு பிளாகுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள்.
எதுக்காக பிளாக் வந்து போடணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுற செலவுகள் வந்து எல்லாத்துக்குமே தெரியணும். அதே மாதிரி எப்படி என்னோடய பழக்கம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் தானே என்னோடய செலவுகள் வந்து உங்களுக்கு தெரியும். இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்குறது ஈஸியாக தான் இருக்கும். அதை வந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்மளோட டேலையும் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஹேபிட்டும் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இப்போ எப்படி மணி சேவிங்ஸை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எத்தனை சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அதே மாதிரியே பிளாகும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே அது தோண ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். மினிமலிசம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதை தான் நம்ம வந்து விலாகில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம மினிமலிசமாக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அது மூலமாக நம்மளால் நிறைய விதமாக வந்து பணத்தை வந்து சேர்க்க முடியும். எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சா தானே நம்மளோட பணத்தை நம்ம பாதுகாக்க முடியும். இன்னுமே என்னோடய வீட்டில் வந்து மினிமலிசத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படி நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியணும் இல்லையா. தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் சோசியல் மீடியா வந்து நம்மளுக்கு எது என்ன அப்படின்னு கூட தெரியாது. இப்போ வந்து இதில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நிறைய பேரோட விலாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி விலாக் பார்த்து எத்தனை பேர் அட்ராக்ஷன் ஆகி எவ்வளோ விதமான பொருட்கள் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. வாங்கினதுக்கப்புறமா அது வந்து அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி சில விஷயங்கள் வந்து என்னோடய விலாகில் இருக்கும். ஒரு நிமிஷம் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. அப்படி நம்மளோட ஆசைகளை தூண்டுறதுக்கான விஷயங்கள் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அது மாதிரி ஹோம்மேக்கராக இருக்கிற நம்ம எல்லாருமே ஹோம்மேக்கராக மட்டுமே இருந்துடாமல் ஹோம்மேக்கராக இருந்து வீட்டிலேருந்து என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியும், இப்படியெல்லாம் நம்மளால் வந்து இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியும் சில விஷயங்களை வந்து நம்ம வீடியோஸில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து உங்களில் சில பேர் மணி சேவிங் சேலஞ்சோட அமௌண்ட்டை ஷேர் பண்ணும்போது நான் வந்து இந்த மாதம் ரொம்ப கம்மியாக தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி சொல்லாதீங்க. உங்கள் எல்லாருக்குமே உங்களோட பணம் வந்து ரொம்ப பெருசு. நீங்கள் எவ்வளோ இன்கம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னுமேவும் நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் அதிகமாக சேர்க்க முடியும் தானே. நம்ம எல்லோரும் பணம் சேர்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட கான்செப்டாக இருக்கணும். அதையும் தாண்டி அவங்களோட நான் ரொம்ப சேர்க்கணும், இவங்களோட நான் ரொம்ப சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிமோட்டிவேட் வந்து ஆயிக்கவே வேண்டாம். எப்போவுமேவோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட பணம் வந்து ரொம்ப பெருசு. இப்போ அமௌண்ட்டை வந்து கவுண்ட் பண்ணிடலாம். என்னென்ன அமௌண்ட்டை எவ்வளோ வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி எழுதணும் அப்படின்னா தானே நம்ம வந்து டோட்டலாக ஃபைனலாக கால்குலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தெரியும் எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் இந்த மாதம் வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. பர்ஸில் தான் நான் வந்து செலவுக்காக வந்து பணத்தை வச்சு யூஸ் பண்ணுறது. இதில் நான் வந்து எப்போவுமே செப்பரேட் பண்ணி வச்சுக்குவேன். 50 ரூபீஸ், 20 ரூபீஸ், 10 ரூபீஸ், 100, 200 இதெல்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் நான் பேலன்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்றதையும் கவுண்ட் பண்ணிடலாம். கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவிங்ஸாக ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பர்ஸில் இருக்குல்லையா இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து உண்டியில் ஆட் பண்ணி இப்படி தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த தடவை இந்த 50 ரூபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஏன் இதை வந்து உண்டியில் போட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணணும், டைரெக்டாக உங்களுக்கு இப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இப்போ உங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சனுமே வரும், இவ்வளோ 50 ரூபீஸு உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நான் எனக்கு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சுக்குவேன். எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கடை வந்து இருக்குது அங்கே. மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அமௌண்ட்டில் வந்து ரொம்ப புதுநோட்டாக இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து நான் திரும்ப எப்போவுமே கொடுக்கவே மாட்டேன். லாஸ்ட் டைம் வந்து சேவிங்ஸில் என்ன வாங்கினோம், கோல்டு காயின் வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா 3 கிராமுக்கு. அந்த காயின் வாங்கும்போது கூட பிக் அமௌண்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபாய், 20 ரூபாயில் ரொம்ப பழசாக உள்ளதை மட்டும் என்னோடய ஃப்ரெண்டு கடையில் கொடுத்து நான் வந்து 500 மாற்றி அப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். எல்லாம் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாமா. 500 வந்து 5 500 இருக்குது, 2500 ரூபாய். 100 ரூபாயில் வந்து 14 100 ரூபா இருக்குது, 1400 ரூபா. 50 ரூபாயில் வந்து 13 50 ரூபா வந்து உண்டியலில் இருந்தது, 14 50 ரூபா வந்து என்னோடய பர்ஸில் இருந்தது. டோட்டலாக 650 + 700 1350. 20 ரூபாயில் வந்து 11 20 ரூபா உண்டியலில் இருந்ததும், 3 20 ரூபா வந்து என்னோடய பர்ஸில் இருந்தது. டோட்டலாக
220 ப்ளஸ் 60 280 ரூபா. 10 ரூபாவில் வந்து 15 10 ரூபா உண்டியலில் இருந்ததும் 3 10 ரூபா என்னோடய பர்ஸில் இருந்தது. அப்போது டோட்டலாக 180 ப்ளஸ் 30 180 ரூபா. 200 ரூபாவில் வந்து ஒரே ஒரு 200 ரூபா. டோட்டலாக என்னோடய அமௌண்ட்டு வந்து நான் எதிர்பார்த்ததுக்கு கொஞ்சம் கம்மி தான், ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். 5910 ரூபா வந்து நான் இந்த மாதம் 2 மாதம் சேர்த்து நான் வந்து சேர்த்த பணம் இது. ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி தான் நான் வந்து இந்த மாதம் இஎம்ஐ ஒன்று க்ளோஸ் பண்ணது, என்னோட பல்க் அமௌண்ட்டை அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிருச்சு. ஸோ என்னோட சேமிப்பு வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கடனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இல்லையா, அந்த மாதிரி 5 மாதம் கட்ட வேண்டியது அடுத்த வருஷம் வரைக்கும், அடுத்த வருஷத்தில் பிப்ரவரி மாதம் வரைக்கும் கட்ட வேண்டியதாக நான் வந்து இந்த அக்டோபர்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போது எனக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. இந்த மாதிரி சில சில விஷயங்களையும் நான் வந்து மாற்றிக்குவேன், எங்களுக்குள்ளே நாங்கள் சாக்ரிஃபிஷும் பண்ணிக்குவோம். அப்படி பண்ணதுனால மட்டும்தான் சீக்கிரமாக எங்களோட கடனை வந்து எங்களால் அடைக்க முடிஞ்சிட்ருக்கு. இன்னும் 2 மாதம் இருக்குது இந்த வருஷம் முடிகிறதுக்கு. இதுக்குள்ளே நான் வந்து இன்னும் பாதி கடனை வந்து இப்போ இருக்கிறதுல பாதி அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்குறோம். பார்க்கலாம், இனி இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய என்னோடய கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னாலே எனக்கு வந்து அது போதுமான விஷயமாக இருக்கும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே. அடுத்த வருஷம் பிறக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப புது வருஷமாக இருக்கணும். இந்த புது வருஷத்தோட நிறைய அப்டேட் வந்து நம்ம இன்றைக்கி ஈவினிங் பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்கும். இது வந்து பணத்துக்காக மட்டுன்றது கிடையாது, நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன விஷயங்களை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களுமே அந்த வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறீங்களோ அதே மாதிரி அந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு அதிகமாகவே இருக்குது. 100 பேர் பார்த்தாலும் சரி, 100 பேர் என்னோட ஃப்ரெண்டு, உங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது தான் எனக்கு ஒரு பூஸ்ட்.